Hi guys, I am back. Auto ad units. நம்ம Bloggerல அப்ரூவல் வாங்கியிருந்தோம், AdSenseல நம்மளோட வெப்சைட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருந்தோம், அடிக்கடி ஏதோ அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட், நம்மளோட ஏர்னிங் சம்மந்தப்பட்ட அப்டேட்னு சொல்லலாம். ஸ்பெஷலாக Blogger வெப்சைட் வச்சிருக்கவங்களுக்கு ஏர்னிங் ரொம்ப டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ad யூனிட்ஸ். நார்மலாக நம்ம பேஸ் பண்ணுற பாருங்க கோடி ad யூனிட், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ad ஷோ ஆகிற மாதிரி ஒரு ad யூனிட் கிரியேட் பண்ணி நம்ம பேஸ் பண்ணணும். இது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரியணும்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டாப்ல கைபட்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணால் ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. நம்மளோட AdSenseோட ஹோம் பேஜில் வந்து ஷோ ஆகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஷோ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை எனபிள் கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதை வந்து ஸ்க்ரோல் கொடுத்து டவுன் வந்தீங்கன்னா ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ பட் ஆனில் இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் அப்ளை செட்டிங்ஸ் இருக்குது பாருங்க. இதை ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம HTML கோடு தான் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆடுன்னு நம்ம ஆரம்பிச்சு நமக்கு HTML கோட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நம்மளோட வெப்சைட்லயோ போஸ்ட்லயோ பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேக்ல இருக்க ரியாலிட்டி. ஸோ நான் கிளிக் கொடுத்துருக்கேன், பேஜ் லோட் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆட்டோ ஆட் வந்து எனபிள் இருந்ததுன்னா, நம்ம கோடு வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தோம், நமக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து மறுபடியும் எனபிள் பண்ணணும்னு, பட் இருந்தாலும் எனபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கோ டு சைட் ஓவர் வின் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் கிளிக் கொடுத்தீங்கனால ரெண்டு பேஜ் ஓப்பன் ஆகும். டேஷ்போர்ட் ஆக்சுவலாக நம்ம வந்து ஆட் யூனிட் கிரியேட் பண்ணுறது ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், அது இல்லாமல் இதை நம்ம எனபிள் கொடுத்தால் மட்டுமே இன்னொரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி ஓப்பன் ஆகும்னு சொல்லி இதில் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இதனால் நமக்கு வந்து ஏர்னிங் எவ்வளோ க்ரோத் ஆகும், என்ன மாதிரி பேஸிங்கில் இது வந்து ஒர்க் ஆகும், எப்படி நம்ம இதை பேஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபுல் வியூ ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டுடேரில் மொபைலில் மேக் பண்ணுறதால எனக்கு ஃபுல்லாக வியூ ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை சைடு, அடுத்து பார்த்தீங்கன்னா பை ஆட் யூனிட் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் நமக்கு ஆட் யூனிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எனபிள் பண்ண உடனே வந்து இது ஃபுல்லாகவே எனபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆட்டோ ஆட் யூனிட். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய போஸ்ட் எழுதியிருப்போம், அந்த போஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் யூனிட் கொடுக்கலனாலுமே அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ பிளாகரில் நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களுக்கு தெரிய சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஆட் யூனிட் வந்து பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏர்னிங் ஆகும், ஆட் டிஸ்பிளே ஆகும். பட் அதர்வைஸ் வந்து நம்ம இது ஆட் யூனிட் கிரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், எத்தனை போஸ்ட் இருந்தாலும் அது வந்து ஆட் வந்து டிஸ்பிளே ஆகாது, ஷோ ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஆட்டோ ஆட் யூனிட் அப்டேட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் யூனிட் பேஸ்ட் பண்ணாலும் சரி பேஸ்ட் பண்ணலாம், நம்ம ஹோம் பேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரியே நமக்கு வந்து கண்டினியூவாக டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஏர்னிங் வந்து அதிகமாகும், நம்மளோட ஆட் யூனிட்டை கொடுத்தா. ஸோ டபுள் ஏர்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ ஆட் எனபிள் பண்ணுறது வெரி சிம்பிள் தான். ஆனால் நமக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும், அப்போ தான் அதை எனபிள் பண்ண முடியும். இது வந்து நம்ம ஒரு கோடு வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. கெட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் கொடுத்தனாலே ஒரு HTML JavaScriptல ஒரு கோடு வந்து கொடுப்பாங்க. இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஹெட்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தீம்ஸில் HTML பேஸ்ட் பண்ணணும். இதை டேரெக்டாக கீழே காப்பி கோடுன்னு இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு சில வேர்டு வந்து மிஸ் ஆகும். சிங்கிள் லெட்டர் மிஸ் ஆனாலுமே இந்த கோடு வந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன், பிளாகரோட டேஷ்போர்டில் தீம்ஸ் ஆப்ஷனில் HTML இருக்கும். இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ உங்களோட HTML ஓப்பன் பண்ணிங்கன்னா HTMLல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஹெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்னோட HTML ஓப்பன் பண்ணிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஏன்னா மொபைலில் மட்டும் தான் கொஞ்சம் தேடுற மாதிரி இருக்கும், அதனால் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேஸ்ட் பண்ணுற பாருங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டாப்பில் சேவ் சான்சஸ் கொடுத்தா வித்தின் செகண்ட் தான் சேவ் சான்சஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், ஆட்டோ ஆட். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மொபைலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி HTML கோடில் சம் வேர்டை நம்ம தேடும் போது. அதர்வைஸ் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இருக்கிறவங்களாம் Ctrl+F இந்த மாதிரி சம்திங் பட்டன் நிறையா இருக்குது. ஒரு சர்ச் பார் ஓப்பன் ஆகும், அதில் நம்ம என்ட்ரு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும், அது எந்த பிளேஸில் இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட AdSense ஓப்பன் பண்ணுறேங்க, இங்கே டன் ஆப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து இங்கே டன் கொடுக்கணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இங்கே டன் கொடுத்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இப்போ நமக்கு எனபிள் ஆயிடுச்சு. ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல நம்ம வீடியோ கிடைக்குங்கிற மாதிரி பிளாகருக்கு நமக்கு அதிகமாக வீடியோ கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. எனிவேஸ் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கன்ஃபார்ம் தெரியும், ஆட் யூனிட் பேஸ்ட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ஆட் ஷோ ஆகும், ஏர்னிங் ஆகும். ஸோ எந்த ஒரு அப்டேட்னாலுமே நம்ம ஆட் யூனிட் தான் வச்சு நம்ம வந்து ஏர்னிங் பண்ண முடியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆட் யூனிட்டை கிரியேட் பண்ணி அது எந்த இடத்துல பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து மெயினாக என்னன்னா, இன் ஆர்டிகல் ஆட் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் ஆட் இருக்குது, நிறைய ஆட் இருக்குது. எல்லா ஆடுமே நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமைஸில் கிரியேட் பண்ணுங்கள். வெர்டிகல் மோட் வேணுமா, ஸோ பிரித்துன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி சைஸில் என்னென்ன சைஸில் வேணுமோ கிரியேட் பண்ணிக்க, கிரியேட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சிம்பிள் விஷயம் தான், இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது பிளாகர். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். எனிவேஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.